ஸோ இதே மாதிரி நிறைய ஃபோன்ஸ் பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி. டேக் ஓகே தானே பண்ணி? ஓகே ப்ரோ. அதை காப்பி பண்ணிட்டு அடுத்த ஷூட்டுக்கு போயிடலாம். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க பண்ணி, மறுபடியும் ஸ்டோரேஜ் பில்லுங்க வருது ப்ரோ. அதுக்குள்ளவா? ஆமாம் ப்ரோ. இப்போ தான் நாங்கள் எஸ்எஸ்டி எல்லாம் கூட வாங்கி கொடுத்தேன், பத்தலைன்னு. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் 200-300 GB இருந்துச்சுன்னா, 200-300 GB இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபுல்லாக தான் செய்யும். ரீசெண்டாக அந்த தீபாவளி ஆஃபரில் எக்ஸ்ட்ரா எஸ்எஸ்டி எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல, அது எங்கே இருக்கு? எஸ்எஸ்டியா? எப்போ வாங்கினீங்க? ரீசெண்டாக வாங்கின முடியா? எனக்கு தெரியாதே ப்ரோ. என்ன பண்ணி இதில் எது பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? போன ஆட்டி இந்த இது யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும் நாட்டி கொஞ்சம் அப்கிரேடாக ப்ரோ வெர்ஷன் எடுத்துக்கிறேன். ப்ரோ உங்களுக்கு தேவைப்படும், மேக் ஸ்டுடியோ கண்டிப்பாக தேவைப்படும். பெரிய இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, 1000 MBPS வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருந்தது. இது வந்து 2000 MBPS எஸ்எஸ்டி, ஒரு வாரண்டி கார்டு, ரெண்டு கேபிள், ஒன்று டைப் சி டு டைப் சி, இன்னொன்று வந்து டைப் ஏ டு டைப் சி. இல்லையா? நத்திங் இல்லை, இல்லை நத்திங்லாம் கிடையாது. இது வந்து சாண்ட் டிஸ்க். போடுங்க. இந்த ஃபைல கால் பண்ணுங்க. ஓடு ஓடு. ஒரு 5 செகண்ட்ல முடிஞ்சு, 5-6 செகண்ட்லயே முடிஞ்சுங்க. செம ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா இதை வாங்குறதுக்கு பதிலாக மேக்லேயே டேரெக்டாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 TB போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் 30,000-40,000 எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இந்த மாதிரி போர்ட்டபிள் எஸ்எஸ்டி அப்படின்னா முக்கியமாக அது போர்ட்டபிள், எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போடலாம், ரொம்ப காம்பாக்டு. ஆனால் அதையும் தாண்டி விலையும் கம்மி. ஸோ அந்த ஸ்பீட் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது. மேக்கை விட நல்லாயிருக்கும் அப்படின்ல, அந்த இணையான அந்த ஸ்பீடு, ஏன்னா NVMe டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா டிலேவே தெரியாது. நம்ம ஒரு போர்ட்டபிள் தான் யூஸ் பண்ணுறோம், தனியாக எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை தாண்டி நாங்கள் வாங்கின முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் 200-300 GB வந்துருங்க. அது எல்லாத்தையும் உடனே டெலிட் பண்ண மாட்டோம், ஒரு 2 மாதம் அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைஸ் அப்படின்னு தேவைப்படுறதுனால இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமாக நம்மளோட ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், டிவி எதில் வேணால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்க பாண்டி, அந்த ப்ராஜெக்ட் காப்பி பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இது விக்னேஷ் சிஸ்டம்லையும் பார்த்தேன், கொஞ்சம் ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்துச்சு. அவருக்கும் ஏதாவது தேவையான பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ப்ரோ ப்ரோ பாண்டிக்கு எஸ்எஸ்டி கொடுத்தேன். உங்களுக்கும் இந்த சிஸ்டம் செக் பண்ணப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சு ஸ்டோரேஜ். சரி, உங்களுக்கும் ஏதாவது எஸ்எஸ்டி வேணுமான்னு கேட்டு போகலாம். இப்போ இதில் எது வேணும்? ஏதாவது போர்ட்டபிளாக கொடுங்களேன். எல்லாமே போர்ட்டபிள் தான், இது வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பீடும் கம்மி, ஓரளவு அவுட்டோர் யூஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் டிஜிட்டல் எலமெண்ட் எஸ்சி எஸ்எஸ்டி. இது ஏன் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொன்னேன் அப்படின்னா, நியர்லி ஒரு 500 GB தான். ஹார்ட் டிஸ்கோட 3 மடங்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், 400 MBPS ஸ்பீட் இருக்கும். இந்த எஸ்எஸ்டியை விட இந்த மேனுவல் வெயிட்டாக இருக்குல்ல? அப்படியா? ஆமாங்க, இந்த மேனுவல் தான் வெயிட்டாக தெரியுது, இந்த எஸ்எஸ்டி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தெரியுது. ஆ, எடுத்துருந்தா இப்படி ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு போயிடலாம் போல. எல்லா எஸ்எஸ்டியுமே இப்போ வர்றது அப்படி தான் இருக்குது, ஆனால் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நம்ம ஏதாவது அவுடோர் ஷூட் போகிறப்ப எங்கேயாவது காம்பாக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஓரளவு ஸ்பீடாக வந்து இது பண்ணிக்கலாம். 3 வருஷம் வாரண்டியும் கொடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டர் வந்து டைப் சி கேபிளில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். லேப்டாப்பு கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். முக்கியமாக ஒரு 2 மீட்டர் ஹைட்லேருந்து இந்த எஸ்எஸ்டி விழுகுது அப்படின்னா சேஃப்டி நல்லா இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாதுன்னு வெஸ்டர்ன் டிஜிட்டல் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் பேசிக் யூசேஜுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஓகே. சரிங்க ப்ரோ. தாரிக் பாய் சொல்லுங்க பாய், உங்களுக்கு என்னாச்சு? வாங்க பாய், நமக்கு ஹார்ட் டிஸ்க்லாம் ஓகே பாய், சி மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, கேட்ச் ஃபைல் ஓவராக இருக்கா, ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் மற்றதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் புரியுது. உங்களுக்கு இது வேணாம், இதை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சி வந்து 250 GB தான், அதனால் இது கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட் ப்ராஜெக்ட்டு இல்லை ப்ரீமியர் ப்ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அந்த தனியாக ஒர்க் பண்ணுற டேட்டா மட்டும் இதில் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் இதுலேயே வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஆமாம், நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி பாண்டி யூஸ் பண்ணார்ல, அதே மாடல் சரிங்களா? 1000 MBPS வந்து ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடு இருக்கும். அதே மாதிரி டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி கன்வெர்டர் இருக்கும், அப்படியே டைப் ஏவும் கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றப்ப கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டேட்டா காப்பி பண்ணி மொபைலுக்கு மாத்தணும் அப்படின்னா அப்படியே டைப் சிலே கனெக்ட் பண்ணி மொபைல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல ப்ரோ, நல்லா காம்பாக்டா இருக்கு. எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு காரணமே அதுதானே, ஸ்பீடு ஒரு விஷயம், ரொம்ப காம்பாக்டா இருக்கும், எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். நம்மளுக்கு போர்ட்டபிளா இருக்கும் தான் அதை வாங்குறோம், அதனாலதான் எப்படியும் வாங்கியாச்சு. இது ரக்கடா? இது ரக்கட் மாதிரி
ஐபி ரேட்டிங் இருக்கு, டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு, ஷாக் ப்ரூஃப் இருக்கு, அதே மாதிரி வைப்ரேஷன் ப்ரூஃப் இருக்கு. ஏதாவது தண்ணி இனி இப்போ இந்த ஏசியில இருந்து தண்ணி வடிக்கிறதுலாம் சம்டைம்ஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ இதில் படுது அப்படின்னா ஓரளவு எதுவும் ஆகாது, ஆனால் அந்த அளவுக்கு பாத்துக்கிறாதீங்க. சீலியும் அப்பப்போ கொஞ்சம் கேட்சை கிளியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, இதையும் யூஸ் பண்ணுங்க, ஓரளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தீந்துருச்சுன்னா சொல்லுங்க. ஓகே சரிங்களா? ஓகே பை ராஜேஷ். எல்லாரும் ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னு எஸ்எஸ்டி கொடுத்துட்டு இருந்தேன், எப்படி உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கா? ஒரு ரெண்டு நாள் தாங்கும் ப்ரோ அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும். அப்படிங்களா? இருந்தாலும் கொடுத்துட்டு போயிருங்க. ஆல்ரெடி என்ன மை பாஸ்போர்ட் தானே யூஸ் பண்றீங்க? அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ஸ்டோரேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது முடியட்டும், அதுக்கப்புறம் 1 TB மாத்திக்கலாம். சரிங்களா? மை பாஸ்போர்ட்ல 500 GB எஸ்எஸ்டி. கலர் மட்டும் மாறி இருக்கு இல்லையா? கோல்டு ஆஷ் கலர். ஆமாம், இதுலையும் டைப்சியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைப் ஏ கன்வெர்ட்டர் வேணுனாலும் கன்வெர்ட்டர் இருக்கும். ஓகேங்களா? இதில் இப்போதைக்கு 1000 MBPS தான் ரேட்டிங் ஸ்பீட் இருக்கும். கிட்டத்தட்ட அதே தான், காம்பாக்டாக இருக்கும். எப்பயும் போல வெளியிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே NVMe டெக்னாலஜி தான், கிட்டத்தட்ட அதே தான் டிட்டோ, ஆனால் 500. சரிங்களா? ஓகே, மக்களும் எதாவது கரெக்டாக இருக்கும். ரீசெண்டாக ப்ராஜெக்ட்லாம் டிலீட் ஆயிடுச்சு, ஆட்டோ பேக்கப் சாஃப்ட்வேர் இருந்தனால தப்பிச்சேன். எலிட் ஆச்சா தான் சொல்லல, அதான் ரெக்கவர் பண்ணியாச்சுல ப்ரோ. அதுவும் இல்லாமல் எடிட்டிங்லாம் ரொம்ப தேவைப்படுது ப்ரோ. அது ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்லாம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இத்தனை வாங்கி போட்டுட்டு இருக்கோம் நம்மளுமே. அடுத்தடுத்து பேக்கப் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கோம். இதே 10,000 தான் நினைக்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன், இதை முடிங்க, அடுத்தது தரேன். ஓகேவா? என்னண்ணே எல்லாருக்கும் எஸ்எஸ்டி கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கல. ஏய் ஆமாடா, ஒன்று மறந்துட்டேன் பத்தியா, இது ஆர்டர் போடுவோம். ஆமாம், உனக்கு நான் போன மாதம் தானே சிஸ்டம் வாங்கி கொடுத்தேன், அது 2 TB வேரியன்ட் தான் வேணும்னு வாங்கினேன், அதுக்குள்ளவா ஃபுல் ஆயிடுச்சு. ஆமாண்ணே. இது 4K எடிட் பண்ணிட்டு இருக்கியா? 4K 8K 8K நம்ம கேமராலேயே 4K தான் எடுக்க முடியும். 8K எப்படி எடிட் பண்ற? என்னது எடிட்டா? டவுன்லோட் பண்றேனே. உடனையோட ஒரு தட்டு தட்டி கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா?